பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தருகிறார். வாக்குத்தத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஆயத்தமா? உபாகமம் முதலாதிகாரம் 11 வசனத்தில், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இதுதான் அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நீங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவார். அதான் வாக்கு தத்துவம். அவர் வாக்கு மாறாதவர். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பட்டணத்துக்கு நான் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஒரு தம்பி வந்து, நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போதான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஜெர்மனுங்கன்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி நான் போனேன். ஒரு சின்ன ரூம் தான், ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அவன் சொன்னால், இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஜெர்மனுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை என் வாயிலே வைத்தார். ஜெப நேரத்தில், ஆண்டவரே, இந்த பிஸ்னஸை இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்காய் பெருக பண்ணி ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் 1 வருஷம் கழிச்சு அந்த பட்டணத்துக்கு ஒரு கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன். அப்போ அங்கே 3 நாள் கூட்டம். அதுக்கு அந்த தம்பி வந்து சொல்லி, எங்கள் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வரணும், எங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, 1 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஜெபிச்சுட்டு போனீங்கல்ல, வாங்கன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி போனேன். போனாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தம்பி ஒரு காரியம் சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், ஒரு சின்ன ஆஃபீஸு, அப்போ 500 ரூபாய்க்கூட வழி கிடையாது. தபால் அனுப்புறதுக்கு பல இடங்களுக்கு 500 ரூபாய்க்கூட வழி இல்லாத நிலைமையில் இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, 1000 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுன்னு பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. நாங்கள் அதை விசுவாசித்தோம், அதை வைத்து ஜெபித்தோம். 1 வருஷத்துக்குள்ள எங்களுடைய பிஸ்னஸ் 1000 மடங்காய் பெருகி இருக்கிறது. என்னை கொண்டு போய் காமிச்சாங்க, பெரிய கட்டடங்கள், ஷெட்டு, வாகனங்கள், ஆட்கள் வேலை செய்யறது, பெரிய மிஷின்கள் எல்லாம் காமிச்சு. உண்மையிலேயே 1 வருஷத்துக்குள்ள 1000 மடங்கா தேவன் எங்களுடைய பிஸ்னஸை பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுகிறோம்னு மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் பார்த்தீங்களா? அதாவது, கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் என்பது எனக்கு தெரிய நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் 1 வருஷத்துக்குள்ள 1000 மடங்காய் பெருக பண்ணுவது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே? அவராலே முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கையிட்டு செய்வதை, உங்களுடைய வயல் நிலங்களை 1000 மடங்காய் ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ண வேதாகமத்தின் தேவன் வல்லமை உள்ளவர். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க சபை, உங்களுடைய ஊழியத்தை தேவன் அப்படி பெருக பண்ணுவார். நீங்க விசுவாசித்து அந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொண்டா இன்றையிலிருந்தே அந்த ஆசீர்வாதம் ஆரம்பித்து விடும். விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்காய் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவீர் என்பதை விசுவாசித்து உம்மை துதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.